ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ட்ராமாவை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் இந்த ட்ராமாவோட ஒன்னு பார்ட் போட்டிருந்தேன். பார்ட் பார்ட்டா போட்டா வியூஸே போக மாட்டேங்குது, அதனால நம்ம மூவியா பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த மூவிக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கு காரணம் மிஸ்டர் மூ அப்படின்ற ஒரு ஆள் தான். அவரை தேடி போகும்போது தான் நம்ம ஹீரோவை மீட் பண்றா. அவரை பாக்குறதுக்காக ஹீரோவை லவ் பண்ற மாதிரி நடிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் கதை. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினத்தை காட்டுறாங்க. இவர் சர்ச்சில் உட்கார்ந்திருக்காங்க. அந்த ஆளை இவன் குத்துனா அப்படின்றது கூட யாருக்குமே தெரியல. அமைதியா அங்கிருந்து வெளியே போகும்போது ஹீரோயின் ஹீரோவ பாக்குறா, ஹீரோவும் ஹீரோயினா பாக்குறான். பட் இப்ப அவன் அங்கிருந்து தாண்டி போக ட்ரை பண்றான். இப்ப நிறைய போலீஸ் வந்துட்டாங்க. இப்ப ஹீரோ அந்த ஆளை கொலை பண்றான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்துதான் இவங்க வந்திருப்பாங்க போல. அதை கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தானா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியல. இப்ப அந்த ஆட்கள் உள்ள வரும்போது ஹீரோயின் அவனோட கையை பிடிக்கிறா. இப்ப ஹீரோவும் அவ பக்கமே உட்காந்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேக்குறான். நீ அந்த ஆளை கொலை பண்ணத நான் பார்த்தேன், அதனால நீ என்ன பண்றனா, என்ன உங்க வீட்டுக்கு வரல, எனக்கு உன்னோட கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் இங்க வந்திருக்கேன், உன்கிட்ட இந்த மாதிரி கேக்குறேன் அப்படின்றா. இருந்தாலும் ஹீரோக்கு நம்பிக்கை வரல. இப்ப அவன் அங்கிருந்து போக பார்க்கும் போது மறுபடியும் இங்க மிஸ்டர் ஊவோட ஆட்கள் வந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க ஹீரோயின் இங்க இருந்து வந்தா இல்ல, சோ ஹீரோயின் தான் கொலை பண்ணா அப்படின்ட்டு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப அவங்க அங்க வரும்போது ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயினை கொத்து விட்டுட்டு ஹீரோ ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஆக்சுவலா ஹீரோ வந்து கிளப் மாதிரி ஒரு இடத்த ரன் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம தனியா ஒரு கம்பெனி வேற ரன் பண்ணிட்டு இருக்கான், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன பிசினஸ் அப்படின்றதெல்லாம் கிளியரா சொல்லல. இப்ப ஹீரோ அங்க போகும்போது இவனுக்கு அல்லக்கை மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணோட பேரு மேன்லின். ஹீரோவுக்கு இவங்க எல்லாம் கை மாதிரி, அவங்க இல்லைன்னா எதுவுமே வேலை நடக்காது, அந்த அளவுக்கு முக்கியமான ஆட்கள் மேன்லின். அது மட்டும் இல்லாம மெங் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ஹீரோ இல்லைன்னா அவன் தான் எல்லா வேலையும் பாத்துப்பான், அதாவது ஹீரோக்கு அடுத்த பாஸ் மாதிரி. அவன் மேன்லின் காட்டுறாங்க. அவளுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கும், இந்த மாதிரி சர்ச்சில் ப்ராப்ளம் வந்துச்சு, போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதனால எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சா பாஸ் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சமாளிச்சு அங்கிருந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு. இப்ப அவனோட பாக்கெட்டை பேரு அவளோட கையில ஹீரோட வெப்பன் வச்சிருப்பாள். அதை பார்த்துட்டு இருக்கா. இவளோட அந்த பட்லர் வந்து பேசிட்டு இருக்கான் இவகிட்ட. ஆக்சுவலா இவங்க என்ன பிளான் போட்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுவும் மிஸ்டர் மூ அப்படின்ற ஒரு ஆளை பார்க்கத்தான் போயிருப்பாரு. போய் திரும்பி வரும்போது தான் முகம் எல்லாம் செதஞ்சு அவர் உடம்புல வந்து நிறைய குண்டு பாஞ்சிருக்கும், அவர் இறந்தும் போயிட்டாரு. அதுக்கு காரணம் அந்த மிஸ்டர் மூ தான் அப்படின்ட்டு இந்த பட்லர் சொல்லியிருப்பாரு ஹீரோயின் கிட்ட. அதனால தான் ஹீரோயின் மிஸ்டர் மூவை தேடி வந்திருக்கா. மிஸ்டர் மூன்றது யாருன்னா, நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனோட பாஸ். பட் யாருமே அவனை பார்த்ததே கிடையாது, ரொம்ப சீக்கிரட்டா இருப்பான். அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ கிட்ட க்ளோஸா பழகணும் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இதெல்லாமே ஹீரோயின் பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட் அந்த பால் ரூமுக்கு கிளம்பி போறான். அங்க போனா நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா. இப்ப ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்து இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், ஓ டிக்கெட்டோடய வந்துட்டீங்களா அப்படின்னா, ஓகே நாங்க கூட டான்ஸ் ஆடுறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றா. இப்ப ஹீரோவும் அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். மறுபடியும் கேக்குறான், அம்மா நீ யாரு, எதுக்காக என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்க, யார் இங்க அனுப்பி விட்டாங்க அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், என்ன யாரையுமே
யாருமே இங்க அனுப்பிவிடல, நானா தான் இங்க வந்தேன், ஏன்னா எனக்கு உங்களோட கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் அதுதான் சொல்றா. இருந்தாலும் ஹீரோக்கு நம்பிக்கையே வரல, உன்னை யார் அனுப்பிவிட்டாங்க அப்படின்ட்டு மரியாதையே சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு கேக்குறான். இருந்தாலும் இவ சொல்ற மாதிரி இல்ல, அதனால என்கிட்ட உங்ககிட்ட பேசுறதுக்கு அளவுக்கு டைம் எல்லாம் கிடையாது, என்னோட பொருளை வாங்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பெண்ண கேக்குறான், அதான் அந்த வெப்பனை கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், நான் அப்பவே தூக்கி போட்டுட்டனே அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னை ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா, நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன், அது மட்டும் நீ எப்பயுமே நினைக்காத, ஏன்னா நான் மனசாட்சியே இல்லாதவன், எப்ப வேணாலும் உன்னை கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், ஏன்னா எனக்கு யார பத்தியுமே கவலை கிடையாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவருன்ட்டு, அதனால நான் உங்களை பார்த்தெல்லாம் பயப்படவே மாட்டேன் அப்படின்றா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து, ஆமா நீ என்ன பார்த்து எதுக்காக பயப்பட மாட்டேங்கிற, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லவன் அப்படின்ட்டு உனக்கு தோணுதோ, நீ அந்த அளவுக்கு எல்லாம் கற்பனையை வளர்த்துக்காத, ஏன்னா நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது அப்படின்ட்டு ஹீரோயினை இழுத்து இப்ப கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் கொலை வெறி ஆகுது ஹீரோ மேல, என்ன நடிக்கிறதுக்காக தானே இங்க வந்திருக்கா, பட் ஹீரோ இந்த மாதிரி நடந்துப்பா அப்படின்ட்டு அவ எதிர்பார்க்கல. அவன் அடிக்கிறதுக்காக கைய ஓங்கிட்டா. இப்ப ஹீரோ கைய புடிச்சிட்டு, பாத்தியா நான் எவ்வளவு மோசமானவன் அப்படின்றான். அதுக்கு கோவம் வந்து ஹீரோயின், இங்க பாருங்க நீங்க என்ன உண்மையாவே விரும்பலன்னு வச்சுக்கோய, இந்த மாதிரி எல்லாம் என்ன பப்ளிக்ல அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. போகும்போது ஹீரோ மேல கொலை வெறியில போறா. இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோயின் பால்ரூம்ல இருந்து வெளியே வரா. வெளியே வரும்போது அங்க ஒரு கேக் ஷாப் இருக்கு. ஆக்சுவலா சின்ன வயசுல இந்த இடத்துக்கு அவ வந்திருப்பா. அப்ப பசியால அவங்க அப்பாவும் வேற ஏதோ ஊர்ல இருந்து தான் இங்க வந்திருப்பாங்க. பசியால இங்க வந்திருக்கும் போது கேக் கூட வாங்குறதுக்கு காசு இல்ல. அவங்க அப்பா அந்த கடைக்காரங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஹீரோயினுக்கு ஒரு கேக்கை வாங்கி தந்திருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அப்பா உன்னை கொன்னவரை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு மனசுல சபதம் எடுத்துக்கிறா. இப்ப அங்கிருந்து கிளம்பி போறா. அப்ப ஹீரோவும் பின்னாடி வரா, மேன்லினும் கூடயே வரா. ஹீரோயினை பார்த்துட்டு, இது எங்க இந்த டைம்ல வெளியே போறா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவ, இல்ல என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா, அவ இப்ப சர்ச்சுக்கு போறாளா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிருந்து போனா என்கிட்ட சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்றா. இப்ப ஹீரோ அவ போகிறதையே பாக்குறான். பின்னாடி சில பல ஆட்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இத ஹீரோவும் கவனிச்சுட்டான். ஹீரோயின் மட்டும் கவனிக்காம இல்ல, அவளுமே கவனிச்சுட்டு தான் அந்த வண்டியில் ஏறி உட்காந்துருப்பா. சர்ச்சுக்கு போறா. அங்க போயிட்ட அப்புறம் இந்த ஆட்கள் வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. பட் ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, இவ நல்லாவே சண்டை போடுவா, சோ எல்லாத்தையுமே பந்தாடிட்டு இருக்கா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வர சத்தம் கேக்குது. ஹீரோ வருவான்லாம் இவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவனுக்கு முன்னாடி இவ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் கண்டிப்பா இவ ஒரு கில்லர் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுவான். சோ அவனுக்கு முன்னாடி வீக்கா இருக்க மாதிரி காட்டிக்கிறா. அவங்க வந்து இவளை அட்டாக் பண்ண பாக்குற மாதிரியும், அதுல இருந்து இவ தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரியும் காட்டிக்கிறா. ஹீரோ வந்து அந்த ஆட்களை அடிச்சு போட்டுட்டு இப்ப ஹீரோயினை திரும்பி பாக்க. இப்ப சில ஆட்கள் ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. இதுதான் சரியான சமயம் அப்படின்ட்டு ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றா. பட் ஹீரோயினுக்கு முதுகுல ஆழமா காயம் பட்டுடுது. இதனால ஹீரோ பதறி போறான். அந்த ஆட்களை அடிச்சுட்டு அந்த மிஸ்டர் ரூ கிட்ட போயிட்டு சொல்லு, இவ எங்களோட பால் ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, மிஸ்டர் மூவ பகச்சுக்கிட்ட மாதிரி நீங்க இவ்வளவு அட்டாக் பண்ணீங்கன்னா மறுபடியும் இவ்வளவு தொட்டா கூட உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு மிரட்டி அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டான். இப்ப ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து போறான். போயிட்டு படுக்க வச்சுட்டு டாக்டர் எல்லாம் வர வைக்கிறான். இப்ப அவன் அங்கிருந்து கிளம்பி போகும்போது இப்ப ஹீரோயின் தூக்கத்திலேயே, அதாவது பாதி மயக்கத்துல உளறிட்டு இருக்கா, அண்ணா என்னை விட்டு போகாத போகாத அப்படின்றா. இதை கேட்ட ஹீரோக்கு சம ஷாக். என்னன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு சின்ன பெண்ணை மீட் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவா. அந்த பொண்ணா இருக்குமோ அப்படின்ட்டு டவுட் ஹீரோக்கு வருது. ஆக்சுவலா அந்த பொண்ணு அவங்க அப்பாவை எங்கேயோ மறந்து விட்டுட்டாலாம், அதாவது தொலைச்சிட்டாலாம் ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. ஹீரோ பார்த்துட்டு, அம்மா நீ யாரு, இங்க எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த பொண்ணு, இல்ல நான் என்னோட அப்பாவை தொலைச்சிட்டேன், எனக்கு பயமா இருக்கு, இந்தாங்க இந்த காசை வச்சு நீ உங்க கூடயே சேர்த்துப்பீங்களா அப்படின்ட்டு கேட்டிருப்ப ஒரு சின்ன காயினை கொடுத்து. அதுக்கு ஹீரோ அந்த காயினை பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்திருப்பான். இதெல்லாம் ஞாபகம் வர, பொண்ணோட இந்த செஸ்ட் பக்கம் ஒரு பாதி நிலா மாதிரி ஒரு மச்சம் இருக்கும். அண்ணா நான் சப்போஸ் தொலைஞ்சு போயிட்டேன்னா கூட நீ என்ன இதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ட்டு அப்பவே சொல்லியிருப்பா. இப்ப அந்த டவுட் வந்து ஹீரோ ஹீரோயினோட ட்ரெஸ் லைட்டா கிழிஞ்சிருக்கும், அதை விளக்கிட்டு பாக்குறான். அதே பர்த் மார்க் ஹீரோனுக்கு இருக்கு, அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிட்டான், இதுதான் அந்த சின்ன பொண்ணு அப்படின்ட்டு. ஹீரோக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஒருவேளை தானா அந்த பையன் அப்படின்றத கண்டுபிடிச்சுதான் இங்க வந்திருப்பாளோ அப்படின்ற டவுட் வருது. ஒரு வழியா சந்தோஷமா ஆகுது, இருந்தாலும் பல குழப்பத்தோட போயிட்டு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப மெங்கு வரான். இப்ப ஹீரோயின கொலை பண்ண வந்தாங்கல்ல, அவங்க வந்து மிஸ்டர் ஊவோட அப்பாவோட ஆட்கள். அன்னைக்கு ஹீரோ கொலை பண்ணிருப்பான்ல அந்த ஜட்ஜில வச்சு, அவனோட அப்பாவோட ஆட்கள் தான். சோ அதனால ஹீரோ அந்த வீட்டுக்கு இந்த கஃபீன் அனுப்பி வை, அங்க போயிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு மேல எந்த ஒரு அப்பாவி ஜனங்களையும் அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன், அவனையும் பாடு கட்டிடுவேன் அப்படின்ட்டு சொல்லாம சொல்லு அப்படின்ட்டு அனுப்பி வச்சுட்டு. இப்ப இன்னொரு விஷயத்த பத்தி மெங்கு கிட்ட கேக்குறான். என்னன்னா மிஸ்டர் கோ, அதாவது ஹீரோயினோட அப்பாவை பத்தி விசாரிக்கிறான். ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை இழந்திருப்பான். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ஆள் வந்து அவங்க அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே சாகடிச்சிருப்பாங்க. சாகடிச்சுட்டு இவங்க வீட்டுல ஒரு சிலை இருந்திருக்கும், அந்த சிலையை எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது யாரு அப்படின்றது ஹீரோக்கு இன்ன வரைக்கும் தெரியவே இல்ல, அவங்களதான் தேடிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த மிஸ்டர் கூவா இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அதனால அந்த கூவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த மாதிரி கூ
இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயமும் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அந்த ஆளுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயமும் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பொண்ணு எங்க அப்படின்றத விசாரிக்கும் போதுதான் அந்த பொண்ணு இந்த மாதிரி காணாம போயிட்டா, அவ எங்க இருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு மெங்கு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோ, அந்த பொண்ணு எங்க இருக்கா, எனக்கு என்னவோ அந்த பொண்ணு மேல தான் டவுட் வருது, அவங்க அப்பா இறந்து போயிட்டு உடனே அந்த பொண்ணு காணாம போயிருக்கா, ஒருவேளை அந்த சிலை அவங்க கிட்டதான் இருக்குமோ என்னவோ அப்படின்னு தெரியல, ஒருவேளை அந்த சிலை அவங்க கிட்டதான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, அவன் தான் என்னோட முழு ஃபேமிலியும் அழிச்சான் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றா அப்படின்ற எல்லா டீடைலும் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு மெங்கி கிட்ட சொல்லவும் மேனலின் ஓடி வர அவசர அவசரமா, ஷா எங்கேயோ காணாம போயிட்டா, அவ எங்க போனா அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்றா. இதை கேட்டோனே ஹீரோக்கு பதறது, ஏன்னா அவளுக்கு அடிபட்டு இருக்கு, ஒரு நாள் கூட முழுசா முடியல, அவ எங்கன்னா வெளியே போனான்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா அவளுக்கு ஆபத்து வரும், அது மட்டும் இல்லாம வெளியே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, அவளுக்கு ஏதாச்சும் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அவசர அவசரமா மூணு பேருமே அங்கிருந்து கிளம்பி போறாங்க தேடுறதுக்காக. இப்ப ஹீரோ அங்கிருந்து அந்த சர்ச் பக்கம் போகும்போது கரெக்டா ஹீரோயின் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்ப ஹீரோ அங்க வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா குப்பி எல்லாம் தோண்டிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, இந்த மாதிரி மலையில நனைஞ்சிட்டு இந்த மாதிரி தேடிட்டு இருக்கியே, ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுறான். அதுக்கு ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட பொருள் எல்லாம் சர்ச்ல இருந்து இங்க தூக்கி போட்டுட்டாங்களாம், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தேடிட்டே இருக்க. மறுபடியும் ஹீரோ திட்டுறான், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிய உனக்கு அருவி இல்லையா அப்படின்ட்டு திட்டுறான். இருந்தாலும் ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அந்த பெண் வெப்பன் இருக்கும்ல அதை எடுத்து ஹீரோக்கு முன்னாடி காட்டுறா. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, இது தேட்டதான் இந்த மலையில நினைச்சு வந்தியா, ஒருவேளை நீ அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததுக்கு கூட இதுதான் காரணமா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவளுமே, ஆமாம் நீங்க தானே சொன்னீங்க அந்த வெப்பன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு, அதனால தான் அதை தேடுறதுக்காக தான் அங்க வந்தேன், அப்பதான் எனக்கு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி நான் வந்து இங்க தேடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இவ சொல்றா. ஹீரோக்கு அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோயின் தனக்காக தான் இங்க திரும்பி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. ஹீரோ பாக்குறதுக்கு தான் வெளியே ரொம்ப ஹார்டு, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்க ஒரு பையன். சோ ஹீரோயின் அவனுக்கு கூடவே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து, ஒருவேளை அவளுக்கு தன் அடியிலும் தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்காளோ அப்படின்ற டவுட்ல, நீங்க யாரையும் தேடி வந்திருக்கியா அப்படின்ட்டு கேக்குறான். இதை கேட்டு உடனே இவளுக்கு பக்குன்னு இருக்கு, ஏன்னா மிஸ்டர் மூவை தேடிதான் இங்க வந்திருக்கா, ஒருவேளை இதை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்ட்டு இவளுக்கு பக்குன்னு இருக்கு. இருந்தாலும் ஹீரோ கிட்ட, சார் நான் யார தேடி வர போறேன், எனக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது, யாருமே எனக்கு கிடையவும் கிடையாது, அப்படி இருக்கும் போது நான் யாரை தேடி வர போறேன் அப்படின்றா. இதை கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு, சரி இவளுக்கு வந்து தன்னை தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல, ஒருவேளை தங்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்காளோ அப்படின்ட்டு இவன் நினைச்சுக்கிட்டு, அதுக்கு மேல எதுவுமே பேசாம வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப இவனுக்கு மெங்கு சொல்லி ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும்ல, ஆக்சுவலா அந்த பாடி செக் பண்ணி பார்க்கும் போது அது அவங்க அப்பாவோட பாடியே கிடையாதான், அது வேற யாரோ ஒருத்தங்களோட பாடி, அவன் வந்து ஃபேக்கா தான் செத்து போயிட்டு தான் செட் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு மெங்கு சொல்றான். இதை கேட்டோனே ஹீரோ, அப்படின்னு அவன் எங்க இருப்பான், இதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின் ஒரு தனி இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வரான், அவகிட்ட அந்த பெண் வெப்பனை கொடுக்குறான், இந்த மாதிரி உனக்கு அடிக்கடி ஆபத்து வந்துட்டே இருக்கு, சோ இதை வச்சுக்கோ, இதை சேஃபா வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அவனோட வெப்பனை யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டான், அப்படி இருக்கும் போது தங்கிட்ட கொடுக்குறானே அப்படின்ட்டு, எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, உயிரை விட எதுவுமே முக்கியம் கிடையாது, உன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றதுக்காக தான் இதை உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்றான். எனக்கு நீங்க கொலை பண்ண கத்து கொடுக்குறீங்களா, நான் வந்து இந்த வெப்பனை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன், சரிதான், இருந்தாலும் எத்தனையோ தடவை என்ன கொலை பண்றதுக்கு நிறைய பேர் ஆட்கள் வரலாம், சோ அதுல இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு நீங்க கொலை பண்றது எப்படி அப்படின்றத கத்து தரீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. இதை கேட்டோன்னு ஹீரோ, இல்ல உன்னோட கை இப்ப கிளீனா இருக்கு, அதாவது நீ யாரையுமே கொலை பண்றது கிடையாது, சோ நீ கொலை பண்ண கத்துக்கவும் கத்துக்காத, என்னோட லவ்வரா இருக்கணும் அப்படின்ட்டு நீ சொன்னல, அப்படி நீ என்னோட லவ்வரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ வந்து கொலை பண்றதெல்லாம் கத்துக்கவே கூடாது, ஏன்னா எனக்கு வரப்போற பொண்ணு கையை அழுக்கா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், அவ சுத்தமா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு சின்ன வயசுல ஹீரோ சொன்ன விஷயம் ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஹீரோ அவளை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பான், அதுல இருந்து நானும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி கொலை பண்ண வராங்கல்ல, அப்ப நானும் உங்களை காப்பாத்தணும், நீங்க எனக்கு கத்து கொடுங்க அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ, இல்ல இல்ல நான் உனக்குலாம் கத்து தர மாட்டேன், நீ எப்பயுமே கிளீனா இருக்கணும், நீ கொலகாரியா மாறவே கூடாது அப்படின்னு சொல்லிருப்பான். இந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்த உடனே இவளுக்கு ஷாக்கா இருக்கு, ஒருவேளை அந்த பையன் தானா இந்த பையன் அப்படின்ட்டு டவுட்ல ஹீரோ கிட்ட, நீங்க சின்ன வயசுல யாரையா காப்பாத்திருக்கீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. இது கேட்டு ஹீரோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் ஒரு கொலகாரன், நீ யாரை கொலை பண்ண அப்படின்னு கேட்டா கூட சொல்ல முடியும், நான் போயிட்டு யாரை காப்பாத்த போறேன் அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயின், இல்ல இல்ல அவரா இருக்காது, அவர் செத்து போயிட்டாருல, அப்படி இருக்கும் போது அவர் எப்படி உயிரோடு வர முடியும் அப்படின்ட்டு இவளையே மனசுக்குள்ள சமாதானப்படுத்திக்கிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த பான் ரூமுக்கு போயிட்டு உட்காந்துருக்கான். அப்ப ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான், ஆக்சுவலா இந்த பையனோட பேரு ஆனியன், இந்த பையனுக்கும் ஹீரோயினுக்கும் சின்ன வயசுல இருந்து பழக்கம் இருக்கு, அதனால அவனுக்கு நல்லாவே அடையாளம் தெரியுது ஹீரோயின் தான் அப்படின்ட்டு வந்து பேசும்போது திரும்பி ஹீரோயின் இந்த பக்கம் பாக்குறா. ஹீரோவும் அங்கதான் இருக்கான், ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு. இல்லங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சிங்ஷோ எல்லாம்
நான் கிடையாது அப்படின்ட்டு இவ சொல்றா. இது கேட்டோன்னே அவன், இல்ல இல்ல எனக்கு நல்லா அடியெல்லாம் தெரியும், நீ ஏன் மறைக்கிற என்னாச்சு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவ, இல்ல நான் அந்த பொண்ணு கிடையாது, என்னோட பேரு ஷா அப்படின்ட்டு இவ சொல்றா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்து என்ன விஷயம் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு இந்த மாதிரி நான் அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், அதனால்தான் வந்து பேசினேன் அப்படின்ட்டு சொல்றான். அவனும் இந்த மாதிரி சிங்ஷு இந்த பொண்ணு தான் அப்படின்றத எதையுமே சொல்லல. இப்ப இதை கேட்டோன்னு ஹீரோன், இல்ல இல்ல நான் வந்து உங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆட முடியாது, ஏன்னா நான் இவரோட லவர் அப்படின்ட்டு சொல்லிடுறா. இதை கேட்ட ஆனியனும் முகம் ஒரு மாதிரி மாறி போகுது, இருந்தாலும் எதுவுமே பேசாம சாரிங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட டவுட் வந்து கேக்குறான், ஆமா எதுக்காக ஆனியன் வந்து உங்ககிட்ட பேசினா அப்படின்ட்டு. ஏன்னா ஹீரோக்கும் ஆனியனுக்கும் பழக்கம் இருக்கு, பழக்கம்னா கிட்டத்தட்ட எதிரி மாதிரி தான், ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது. அதனால இவன் கேக்குறான் இந்த மாதிரி எதுக்காக அவன் வந்து உங்ககிட்ட பேசினா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின், நான் டான்சிங் கேர்ள் இல்ல, அதனால என் கூட டான்ஸ் ஆடுறதுக்காக அவர் வந்து பேசினாரு, மத்தபடி எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டா. இருந்தாலும் ஹீரோக்கு டவுட் போகவே இல்ல. இதனால மேனலின் கிட்ட இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத விசாரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட ரூம்ல போயிட்டு உக்காந்துருக்கா. இப்ப கரெக்டா ஆனியன் அங்க வந்துட்டான். ஹீரோயினும் நல்லா ஃபைட் பண்ணுவா, அதே மாதிரி இவனும் நல்லா ஃபைட் பண்ணுவான். சப்போஸ் ஹீரோயின் அட்டாக் பண்ண பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவ அதுல இருந்து அவ டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டானா, கண்டிப்பா அது ஹீரோயின் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஃபைட் பண்ண ட்ரை பண்றான். அவ்வளவு ஈஸியாவே அவனை அட்டாக் பண்றா. சோ இதுல இருந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவ தான் அவ அப்படின்ட்டு. அதனால ஹீரோயின் கிட்ட வந்து பேசும்போது ஹீரோயினுமே எல்லாத்தையுமே சொல்லிட்டா, இந்த மாதிரி நான் மிஸ்டர் மூவை தேடிதான் வந்திருக்கேன், அவனை கொலை பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இதை கேட்டு அவன் பதறான், இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி மிஸ்டர் மூ கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன், நீ மட்டும் அவனோட கையில மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ உயிரோட இங்கிருந்து வெளியே வர முடியாது. நான் சொல்றதை கேளு, என்னோட அப்பா கவர்னர், நான் அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கிறேன், நீ இங்கிருந்து வெளியே வந்துட்டு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பாக்குறான். இருந்தாலும் ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறா, இல்ல என்னால என் விஷயத்துல உங்களை எல்லாம் இன்வால்வ் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க இருந்து போயிடுங்க, இதுக்கு மேல வெளியே எங்க பார்த்தாலும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அவன், இல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இவனே வாலண்டியரா வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். இதை கேட்டோன்னு ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறா. இப்ப நம்ம ஹீரோ விசாரிக்க சொல்லிருப்பான்ல, மேலினுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு, இவங்க ரெண்டு பேரும் பழக்கப்பட்ட மாதிரி வெளியே பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ அதை பார்த்துட்டு இவ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டாங்க உள்ள வரா. இப்ப ஹீரோ அவளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். வந்த உடனே ஹீரோ கிட்ட, இந்தாங்க போடிங்க, நான் உங்களுக்காக கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு குடுக்குறா. இப்ப ஹீரோ அவ கிட்ட வந்து, ஆனியன் யாரு, நீ இங்க என்ன கொலை பண்றதுக்காக தானே வந்திருக்கு அப்படின்ட்டு கேக்குறான். இதை கேட்டோனே ஹீரோயின், இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றா. இல்ல ஆனியன் சொல்லி தானே நீங்க வந்த, அவன் தான் என்ன கொலை பண்ண சொல்லி இங்க அனுப்பி விட்டானா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், இல்ல இல்ல நான் கொலைக்காரி எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு மறுபடியும் நடிக்கிறா. இப்ப ஹீரோ அவளோட கையை டச் பண்ணிட்டு, பா துப்பாக்கி சுட்டு சுட்டு உன்னோட கையில அது அடையாளமாவே பதிஞ்சு போயிருக்கு, இன்னொரு கில்லர் இருக்கு, கண்டிப்பா கில்லர் அடையாளம் தெரியும், நான் ஒரு கில்லர் கண்டிப்பா சொல்றேன், நீ ஒரு கில்லர் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, இதுக்கு மேலேயே இவனை ஏமாத்த முடியாது அப்படின்ட்டு நல்லாவே புரியுது. ஒத்துக்கிறேன் நான் ஒரு கில்லர் தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஆனியன் சொல்லியோ மத்த யார் சொல்லியோ நான் இங்க வரவே கிடையாது, நாங்களை கொலை பண்றதுக்காகவும் வரல அப்படின்ட்டு சொல்றா. பட் ஹீரோக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. அதனால அவளோட கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து, இதுக்கு மேல நீங்க பால்ரூம்க்கு வர தேவையில்ல, என்னோட வீட்டுக்கு வர தேவையில்ல, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக சொல்றான். இல்லங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் யார் சொல்லி இங்க வரவே இல்ல, நான் இங்க வந்ததுக்கு காரணமே உங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக தான், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், மத்தபடி எதுக்காகவும் வரல அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறா. பட் ஹீரோ இவள நம்பறதாவே கிடையாது. இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து போக, ஹீரோயின் மறுபடியும் அவனை கூப்பிட்டு, நீங்க கூவோட பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. இருந்தாலும் ஹீரோ, உன்னோட ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோ போயிட்டு ரொம்ப சோகமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோயின் வந்து கீழ் லிப்ஸ கடிச்சிட்டு இருப்பா, அப்படி கடிக்கும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, யாரா கொலை பண்ணணும் போல அவளுக்கு கோவம் வந்தாதான் இந்த மாதிரி கீழ் லிப்ஸ கடிச்சிட்டு இருப்பாளாம். இப்ப ஹீரோ அவகிட்ட க்வெஸ்சன் கேக்கும் போது அந்த மாதிரி அவளோட கீழ் உதட்ட கடிச்சிருப்பா, இது வச்சு என்ன அர்த்தம், அவ தன்னதா கொலை பண்ண வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு மேனலின் கிட்ட குழம்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவளம் எதுவுமே ஆகாத அளவுக்கு நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு மேனலின் கிட்ட அந்த பொறுப்பை படிக்கிறான். ஏன்னா மிஸ்டர் ஊவோட அப்பாவோட ஆட்களால அவளுக்கு ஆபத்து வருது இல்ல, அதனால அதுல எதுவுமே அவ சிக்க கூடாது, சோ நீ அவளை சேஃபா பாத்துக்கோ அப்படின்ட்டு அவளை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். இப்ப அப்படி ஒரு 3 days ஆகுது. மேனலின் அவசர அவசரமா ஓடி வந்து ஹீரோ கிட்ட, ஷாவை மிஸ் பண்ணிட்டேன், அவ எங்க போனா அப்படின்றதெல்லாம் தெரியல அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னு ஹீரோக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவ எங்க போனா எங்க நீ மிஸ் பண்ண அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போடுறான். அதுக்கு அவ, எனக்கு தெரியல, 3 நாளுக்கு முன்னாடி நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், அவ காருக்குள்ள ஏறி போனா, ஆனா எங்க போனா அப்படின்றது தெரியல, அவ மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு தான் நினைச்சேன், பட் 3 நாள் ஆகியுமே அவ வரவே இல்ல, எனக்கு என்னவோ பயமா இருக்கு சார் அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டோன்னு ஹீரோ ரொம்ப பயந்து போறான். இப்ப ஒரு பொண்ணு ஓடி வந்து இந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ல இந்த சீட் இருந்ததா சொல்லி கொடுத்துட்டு போறா. அந்த சீட்டை விரிச்சு பார்த்து ஹீரோக்கு சமயம் ஷாக் ஆகுது. உடனே வண்டியை எடுங்க அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த சீட்ல என்ன எழுதி வச்சிருப்பானா, இந்த மாதிரி கூவோட பொண்ணு
அவனை மீட் பண்றதுக்காக அவளோட வேர் ஹவுஸ்க்கு கிளம்பி போறா அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பா. சோ அந்த மிஸ்டர் கோவோட பொண்ணால ஹீரோனுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்ட்டு ஹீரோ பயந்து போறான். அதனால அவசர அவசரமா அந்த வேர் ஹவுஸ்க்கு கிளம்பி போனா அந்த வேர் ஹவுஸ் தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அவள் தான் ஹீரோக்கு பயம் ஆகுது. அவனுக்கு சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா தானே இருந்திருப்பாங்க. அவங்க எப்ப ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சிருப்பாங்கன்னா சின்ன வயசுல யாரோ இவங்களை கொலை பண்ண வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீரோ ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு வச்சிருப்பான். அப்ப ஹீரோ வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு நாங்கள தசை திருப்பிட்டு மறுபடியும் இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஹீரோவும் போயிட்டு தசை திருப்பிட்டு வந்து பார்க்கும் போது ஹீரோயினா அங்க காணும். அவ என்ன ஆனாலும் அப்படின்ட்டு அந்த நெருப்புக்குள்ளேயே இறங்கி தேடிட்டு இருந்திருப்பான். ஆனா எங்க தேடியுமே ஹீரோயின கிடைக்கவே இல்ல. ஆக்சுவலா ஹீரோயின் இறந்து போயிட்டு தான் அப்ப நினைச்சிருப்பான். உயிரோட இருக்கா அப்படின்ட்டு அவளை பார்த்துட்டு அப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப மறுபடியும் அவ தன்னை விட்டுட்டு போயிட்டாலும் அப்படின்ற பயத்துல இவன் அங்கிருந்து அந்த வேற ஹவுஸ்க்குள்ள போக ட்ரை பண்றான். ஆனா மேன்லினும் மேங்கில் எடுத்து பிடிச்சிட்டாங்க. பஸ் நீங்க இங்க இருந்து போகாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து அப்படின்ட்டு என்ன விடுங்க விடுங்க அப்படின்ட்டு அங்கிருந்து உள்ள போறதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவ இறந்து போயிருப்பாளா அப்படின்ட்டு பதட்டமாகி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு மேன்லின் இல்ல பாஸ் அவங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு கிடையாது, ஒருவேளை அவங்க இங்கிருந்து தப்பிச்சு கூட போயிருக்கலாம்ல, நாம இங்க இருக்க பக்க இடத்தெல்லாம் தேடி பாக்கலாம், நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து பக்கத்துலாம் தேடிட்டு இருக்காங்க. இப்ப கார்ல தேடிட்டு அப்படியே அங்கிருந்து போகும்போது அப்ப இவங்க காருக்கு முன்னாடி யாரும் வந்து நிக்கிற மாதிரி ஒரு அரவம் தெரியுது. யாரு அது அப்படின்ட்டு கீழே இறங்கி பார்த்தா அப்பதான் ஹீரோக்கு உயிரே வருது. நிக்கிறது ஹீரோயின் தான், ஆனா அவளுக்கு அடிபட்டிருக்க மாதிரி இருக்கு. ஹீரோ ஓடி போயிட்டு அவனோட கோட்டை கழட்டி ஹீரோனுக்கு போத்தி விட்டு அவளை டைட்டாக் பண்ணிக்கிறான். என்னாச்சு, நான் தான் சொன்னல அந்த கோவோட பொண்ணை மீட் பண்ண போகாத போகாத அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் போது எதுக்காக நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல நான் உங்களுக்காக தான் போனேன் அப்படின்ட்டு சொல்றா. இதுக்கு ஹீரோ உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, நான் ஒரு கொலைக்காரன், நீ மட்டும் கூட இருந்தான்னு வச்சுக்கோ என்னைக்கு வேணாலும் உங்களுக்கு ஆபத்து வரலாம், நீ என் கூட இருந்தா சேர்த்து கூட போலாம், அப்படி இருக்கும் போது எதுக்காக இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு தெரியும், ஆனா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவ கிடையாது, நானும் ஒரு கில்லர் தான், எனக்கும் ஆபத்து வரும் உங்களுக்கும் ஆபத்து வரும், நீங்க கில்லர்னு தெரிஞ்சும் எனக்கு உங்களதான் பிடிச்சிருக்கு, என்னால உங்களோட லவ்ல இருந்து கிவ் அப் ஆக முடியாது அப்படின்றா. இது கேட்டு ஹீரோ அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் தாமதிக்கவே இல்ல, ஹீரோயின டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ ஹீரோயின் அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா நம்ம மெங்க இருக்கான்ல, இவனுக்கு மட்டும் ஹீரோயின் மேல இருக்க சந்தேகம் போகவே இல்ல. இதெல்லாம் எப்படி எதிர்ச்சியா நடக்கும், அது அந்த வேர் ஹவுஸ் பத்தி எறியறதுல இருந்து எதுவுமே இவனுக்கு எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த கூவோட பொண்ணு நான் வந்து அவகிட்ட பேசுறதுக்காக தான் போனேன், பட் அவ வந்து என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா, நான் அவங்களை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டேன், அந்த பொண்ணு வெளியே வந்தா மறுபடியும் உங்களுக்கு எதனா ஆபத்து வந்துடுமோ அப்படின்ட்டு நான் அந்த பொண்ணு கொண்டுட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. இது எல்லாமே மெங்குக்கு சந்தேகத்தை கிளப்புது. அதனால ஹீரோயினை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். எங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் கையில போட்டு அந்த மருந்தெல்லாம் போட்டு விடுறான். அவளோட கையில நிறைய அடிபட்டு இருக்கும். அதுக்கு இப்ப ஹீரோயின் கண்ணமிக்காம ஹீரோவை தான் பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு ஆனியன் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்னன்னா என்ன மாதிரி நான் அவனை ஏமாத்த போறேன் லவ் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் தான் அந்த மிஸ்டர் மூக்கு எதிராக அவனையே திருப்ப போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை கேட்ட ஆனியன் நீ தான் டிராப் செட் பண்ற, அந்த டிராப்ல நீயே மாட்டிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை வச்சு ஹீரோயின் இவர் என்ன சொல்ல வந்தாரு, ஒருவேளை நம்ம இவனை லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்ல வந்தாரோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு சச்சா இல்ல இல்ல நாம போயிட்டு இவனோட வழியில விழவே கூடாது, நாம இவனை லவ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ கிட்ட அது நீங்க என்ன கிஸ் பண்ணீங்கல்ல அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ திரும்பி ஹீரோயினை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு சரி நீ தூங்க அப்படின்ட்டு அங்கிருந்து போக பாக்குறான். இப்ப ஹீரோயின் மறுபடியும் நான் இங்க இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மிஸ்டர் கோவோட பொண்ணு சேர்த்து போனது இதெல்லாம் மிஸ்டர் மூக்கு தெரியுமா அப்படின்ட்டு. மிஸ்டர் மூ மூ அப்படின்ட்டு அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு லைட்டா டவுட் வந்து நீ எதுக்காக அவரை பத்தியே பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவ இல்ல நான் அவரை பார்த்ததே கிடையாது, இல்ல இங்க வந்து நிறைய நாட்கள் ஆயிடுச்சு ஆனா இன்னும் வரைக்கும் அவரை பார்த்ததே கிடையாது, அவர் எப்படி இருப்பாரு நல்ல மனுஷனா அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல அப்படின்றா. அதுக்கு ஹீரோ இல்ல நீ அவனை பார்க்க தேவையில்ல, அவன் ரொம்பவே கொடூரமானவன், அழகாவும் இருக்க மாட்டான், ரொம்ப கவலமானவன், சோ நீ இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப அங்கிருந்து போக பார்க்க ஹீரோயின் மறுபடியும் அவனோட கையை பிடிச்சி எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு, சோ நீங்க இங்க பக்கமே படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. இது கேட்ட ஹீரோவும் போயிட்டு அங்க இருக்க ஒரு சேர் எடுத்துட்டு வந்து அவன் பக்கம் போட்டு உட்காந்துட்டு அப்படியே தூங்குறான். நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோவை காணும். ஒரு பேப்பர் மட்டும் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து போயிருக்கான், இந்த மாதிரி பசிச்சா சாப்பிடு அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் முடிச்சு பாக்குறா, இவளுக்கு ஒரு டவுட் வருது, ஏன்னா ஹீரோ கூட இத்தனை நாள் இருந்திருக்கா, இருந்தாலும் அந்த மிஸ்டர் மூ வந்து ஹீரோக்கு கான்டாக்ட் பண்ண மாதிரியே தெரியல, அப்படி இருக்கும் போது எப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க பாசும் இவனும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஏதாச்சும் பொருள் இருக்குமோ அப்படின்ட்டு போயிட்டு தேடிட்டு இருக்கா. அந்த மிஸ்டர் மூவ பத்தினா எதுனா ஒரு க்ளூ இருக்குமா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரால இந்த ஒரு காயின் கிடைக்குது ஹீரோயினுக்கு. அந்த காயினை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறா, ஏன்னா சின்ன வயசுல குட்டி ஹீரோ இருப்பான்ல அவனுக்கு இவ கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் சில ரவுடிங்க வந்து ஹீரோயினா ஹீரோவையும் அட்டாக் பண்ண பாத்துருப்பாங்க. அவங்க ஹீரோவை கொலை பண்ண வந்தாங்களா இல்ல ஹீரோயினை கொலை பண்ண வந்தாங்களா அப்படின்றதுலாம் தெரியல, ரெண்டு பேரையும் தான் கொலை பண்ண வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக
ஹீரோ முன்னாடி வந்து நின்று இருப்பான். அந்த சுற்றிருப்பாங்க, அந்த குண்டு வந்து ஹீரோட அந்த நெஞ்சு பக்கம் பட்டிருக்கும். ஹீரோ கீழே மயக்க போட்டு விழுந்திருப்பான். ஹீரோயின் பதறி போயிட்டு எழுங்க எழுங்க அப்பெல்லாம் அண்ணா அண்ணான்னு தான் கூட்டிட்டு இருப்பா, அதே மாதிரி கூப்பிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கண்முழிச்சு பார்க்கவே இல்ல, பயமாகுது. இவ அழுக ஆரம்பிச்சிருக்கா. அந்த கில்லர் வந்து ஹீரோயினையும் போட்டு தள்ள பாக்க ஹீரோ டக்குன்னு எழுந்தா அந்த ஆளை போட்டு தள்ளி இருப்பான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு வந்து எதுவுமே ஆகல. அந்த காயின் எடுத்து காட்டியிருப்பான், அந்த காயின்ல தான் குண்டு போட்டு அது திரும்பவும் வெளியே வந்திருக்கு. அதனால ஹீரோக்கு எந்த ஆபத்துமே இல்ல. அந்த காயின்ல குண்டு அடிபட்ட அடையாளம் கூட அப்படியே இருக்கு. ஹீரோனுக்கு டவுட் வருது, ஒருவேளை ஹீரோ தான் அந்த பையனா அப்படின்ட்டு. இப்ப மேனி நாங்க வரா, அவகிட்ட ஹீரோன் கேக்குறா இந்த மாதிரி அவர் சின்ன வயசுல இருக்கும் போது யாரன்னா காப்பாத்தினாரா அப்படின்ட்டு. மேனிலுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் போல, இருந்தாலும் நீ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இந்த பக்கம் நம்ம மேங்க ஹீரோனை பத்தி விசாரிச்சிருப்பான்ல, அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து சொல்லிட்டான், அந்த பொண்ணு தான் சின்ஷோ அப்படின்ற விஷயமே. இதை கேட்டு ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவனுக்கு விரக்தியில ஒரு மாதிரி சிரிப்பும் வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். அந்த காயினை வச்சுதான் ஹீரோயின் அப்படியே உட்காந்துருக்கா. இப்ப ஹீரோ வந்த உடனே அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணும் போது ஹீரோ கிட்ட வந்து இன்ன வரைக்கும் என்னால உன்ன புரிஞ்சுக்கவே முடியல சிங்ஷோ அப்படின்ட்டு அவளோட உண்மையான பேரை சொல்லி கூப்பிட்டு ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு புரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. இப்ப ஹீரோவும் அவளோட கையில இருக்க அந்த காயினை பாத்துட்டு என்ன பத்தின விஷயமும் உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்ல அப்படின்ட்டு அந்த காயினை வாங்கிக்கிறான். இப்ப ஹீரோன் கிட்ட வந்து எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக இந்த மாதிரி நடிச்ச அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோன் ஏன்னா அந்த மிஸ்டர் மூவ பாக்கணும், ஏன்னா அவர் தான் என்னோட அப்பாவை கொண்டுட்டாரு, என்னோட அப்பா லாஸ்டா அவரை தான் பாக்க வந்தாரு, திரும்பி வரும்போது குண்டடிப்பட்டு அவர் செத்து கடந்தாரு அப்படின்ட்டு இவ சொல்றா. இது கேட்ட ஹீரோ அப்படின்னா அவர் கொண்டதை நீ கண்ணால பாத்தியா அப்படின்ட்டு கேக்குறான். அந்த பட்லர் தான் சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றா. அது அப்படின்னா மிஸ்டர் மூ கொண்டதை அவன் பார்த்தானா அப்படின்ட்டு கேக்குறான். இது கேட்டோனே ஹீரோயினால என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ எதுக்காக இப்படி பண்ண, நீ ஸ்டார்டிங்ல இருந்து என்கிட்ட எல்லாமே நடிச்சிருக்கல அப்படின்னு கேக்குறான். ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே பிளான் தானே அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹீரோயின் ஆமா அப்படின்றா. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ட்டு செம கோவத்துல இருக்கான் ஹீரோ. நீ அடிக்கடி என்னோட லவர் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தல, இப்ப அதுதான் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படின்ட்டு இப்ப ஹீரோனை தூக்கிட்டு போயிட்டு அவகிட்ட அந்த மாதிரி நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரோயின் என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. பட் ஹீரோ இருக்க கோவத்துல தண்ணியும் மீறி அந்த மாதிரி நடந்துக்கிறான். ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல சின்ன வயசுல அவ அண்ணா அண்ணா அப்படின்னு தானே கூட்டிட்டு இருந்தா, அதே மாதிரி கூப்பிடவும் ஹீரோ ஒரு நிமிஷம் தடுமாறி அங்கிருந்து விலகுறான். இப்ப ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ ஆமா அப்படிதான் நடந்துப்பேன், உனக்கு ஒன்னு தெரியுமா, சின்ன வயசுல இருந்து நான் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன்ட்டு, ஒரு இறக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கொலைக்கார வாழ்க்கை, எனக்கு இந்த மாதிரி வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, என் மேல அக்கறை காட்டுறதுக்குன்ட்டு யாருமே இல்லாம இருந்தாங்க நீ என்னோட வாழ்க்கையில வர வரைக்கும். நீ என் வாழ்க்கையில வந்துட்ட அப்புறம் எல்லாமே எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு செகண்ட்ல எல்லாமே நாடகம் அப்படின்ட்டு சொல்லிட்ட. இதுக்கு மேலயும் எனக்கு உன்ன பாக்க கூட சுத்தமா விருப்பம் கிடையாது, இங்கிருந்து வெளியே போயிட்டு அப்படின்ட்டு ஹீரோயின திட்டிடுறான். ஹீரோயினும் பேச ட்ரை பண்றா, பட் இவளால என்ன பேச முடியும், அதனால இவ அழுதுட்டே அங்கிருந்து வெளியே போயிடுறா. இங்க ஹீரோவும் பயங்கரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் போனவ ஸ்ட்ரைட்டா அவளோட வீட்டுக்கு தான் போறா. அங்க போன உடனே ஃபர்ஸ்ட் பட்லர் கிட்ட தான் பேசுறா. என்னன்னா அன்னைக்கு என்னோட அப்பா வந்து அவரை பார்க்கதான் போய் சேர்த்து போனாரு அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கல்ல, அவர் சுட்டுதான் நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா அப்படின்ட்டு கேக்குறா. இது கேட்ட இவர் என்ன சொல்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சொல்ல போனா இவர் நேரலா பாக்கல, மிஸ்டர் மூ வந்து அவங்க அப்பாவை கொண்டது, ஹீரோயினோட அப்பா பாக்க போற அப்படின்னு சொல்லிருப்பாரு, திரும்பி வரும்போது போனமா தான் வந்திருப்பாரு, அதை வச்சுதான் இவர் சொல்லிருப்பாரு இந்த மாதிரி மிஸ்டர் மூ தான் காரணம் அப்படின்ட்டு. ஹீரோயின் கேட்ட உடனே எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. மிஸ்டர் மூ கிட்ட எப்படியாச்சும் பேசி ஆகணும் அப்படின்ட்டு இவளுக்கு தோணுது, அதனால ஸ்ட்ரைட்டா மேன்லீனை பாக்குறதுக்காக போயிருக்கா. இந்த மாதிரி மிஸ்டர் மூ கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றா. இதுக்கு அவ முடியாது அப்படின்றா. நான் நம்புறேன் இதுக்கு வந்து மிஸ்டர் மூவும் காரணம் கிடையாது, ஹீரோவும் காரணம் கிடையாதுன்ட்டு, ஆனா லாஸ்டா என்னோட அப்பா அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க, அப்படி என்னதான் பேசிக்கிட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தானே என்னோட அப்பாவை யார் கொண்டாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும், அதனால பிளீஸ் இந்த இன்விடேஷனை மிஸ்டர் மூ கிட்ட கொடுத்துடுங்க, நான் நேரா பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னவ. அதுக்கப்புறம் ஹீரோவை பத்தி கேக்குறா, ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. இத நீ ஷாவா கேக்குறியா இல்ல ஜிங்ஷுவா கேக்குறியா அப்படின்ட்டு இவ கேக்குறான். ஹீரோனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எதுவோ கேட்டா எனக்கு என்ன, நான் வந்து இதை அவர்கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு இவ பாட்டிக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த இன்விடேஷனை கொடுக்குறா மேன்லின். அதை பார்த்து ஹீரோ அங்க போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றான். ஏன்னா இவங்க ஃபேமிலியை அழிச்சாங்கல்ல, அது யாரு அப்படின்றது இன்ன வரைக்கும் ஹீரோக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயினோட வீடா இருக்கு பத்தியா, அது ஹீரோட வீடு தான், அந்த வீட்டுலதான் அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. இவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட அப்பா தான் தன்னோட அப்பா அம்மாவை கொன்னவனா நினைக்கிறான். ஒருவேளை அது உண்மையா இருந்தா அந்த சிலை இவங்க கிட்ட தான் இருக்கணும், அதனால அந்த சிலை இவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கோச்சனாசம் அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்றான். இப்ப இந்த கதையில புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வான்கின். இந்த பொண்ணு யாருன்னா இப்ப ஹீரோ ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த பிசினஸோட முதலாளியோட பொண்ணு. அந்த பிசினஸோட முதலாளி வந்து எப்பயே இறந்து போயிட்டாரு. அப்ப லாஸ்டா இந்த பொண்ணையும் அந்த பிசினஸையும் ஹீரோட கையில கொடுத்து எப்படியாச்சும் என்னோட
பொண்ணையும் நீ காப்பாத்து லாஸ்ட் வரைக்கும், என்னோட பிசினஸையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிதான் அவர் இறந்து போயிருப்பாரு. அப்ப இருந்து இந்த பொண்ணை ஹீரோ பிரான்ஸ்ல அனுப்பி வச்சு படிக்க வச்சிருக்கான். இப்ப அந்த பொண்ணு மறுபடியும் இங்க வந்திருக்கா ஹீரோவை பாக்குறதுக்காக. ஹீரோ மேல இந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. இது ஹீரோக்கு தெரிஞ்சுமே அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு ஒரு தங்கச்சி மாதிரி தான். ஹீரோவை இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏமாத்தினா அப்படின்ற விஷயம் எல்லாம் இவளுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரேன், இன்னைக்கு நீங்க போக போறீங்கல்ல அப்படின்றா. அதுக்கு சரின்ட்டு ஹீரோவும் அந்த வீட்டுக்கு கிளம்பி போறோம். இப்ப அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அதுவும் ஹீரோட கண்ணுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த கொலகாரம் ஹீரோவையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் பாத்திருப்பான். பட் ஹீரோட அம்மா அவனை இழுத்து பிடிச்சுக்கிட்டு நீங்க இருந்து போடா போடா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து கத்திருப்பாங்க. ஹீரோவும் அங்கிருந்து பாதி தளவுக்கு ஓடி போயிருப்பான். திரும்பி பார்க்கும் போது அவங்க அம்மாவை அந்த கொலகாரன் கொண்டுட்டான். ஆனா அந்த கொலகாரனோட ஃபேஸை ஹீரோ பாத்திருக்க மாட்டான். அதனாலதான் யாரு அப்படின்றது ஹீரோக்கு தெரியல. இதெல்லாம் ஹீரோக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து போக, இப்ப ஹீரோயின் வரா கூடவே ஆனியனும் இருக்கான். ஹீரோயின்க்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கோபம் தான் வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்த உடனே நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன், ஒரு பொட்டியை கொடுக்குறான். என்னடா அப்படின்னு திறந்து பார்த்தா உள்ள ஒரு கை இருக்கு, அது வெட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே வாணியன பயந்து போயிட்டா. என்னது அப்படின்ட்டு ஹீரோன் கேக்குறா. அதுக்கு அன்னைக்கு சர்ச்சில் ஒருத்தன் உங்ககிட்ட அரஸ் பண்ண ட்ரை பண்ணால அவனோட கையை தான் வெட்டி உனக்கு அனுப்பியிருக்கேன், எப்படி இருக்கு என்னோட கிஃப்ட் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப எல்லாரும் போயிட்டு சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காங்க. ஹீரோனோட கண்ணு ஹீரோ விட்டு அகலவே இல்ல, அவனை தான் பாத்துட்டு இருக்கா. பட் ஹீரோ ஒரு செகண்ட் கூட திரும்பி ஹீரோயினை பாக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இங்க வாணியன் இருப்பாள், அவ ஹீரோனை தான் பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளை பார்த்து நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாதே, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறா. இந்த மாதிரி நான் பிரான்ஸ்ல படிக்க போனேன், இப்பதான் திரும்பி வந்திருக்கேன், இவருக்கு இதுக்கு மேல நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்றா. எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க, அவர் ஒரு கில்லர், அப்படி இருக்கும் போது உங்களால எப்படி அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், இதுக்கு முன்னாடி நீங்க யாரென்ன கொலை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வாணியன் நான் எறும்ப கூட கொலை பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்படின்றா. அப்படின்னா நீ எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றா. இது கேட்ட உடனே வாணியன் அப்படின்னா நீ இதுக்கு முன்னாடி கொலை பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறா. ஆமா, ஒண்ணுக்கு மேற்பட்ட பேரை கொலை பண்ணிருக்கேன் அப்படின்றா. சின்ன வயசுல நான் இந்த சிட்டில தொலைஞ்சு போயிட்டேன், அப்ப என்ன ஒரு சின்ன பையன் பாத்துக்கிட்டான், எனக்கு எப்பயுமே ஆபத்து வரும் போதெல்லாம் அவன் தான் காப்பாத்தினான். திடீர்னு ஒரு நாள் அவன் இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவன் சாகல, உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ட்டு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சாமியார் கூட சொன்னாரு, நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நான் என்ன நினைச்சேன்னா அவரை மறுபடியும் மீட் பண்ணும் போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவரை என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி நானும் அவரை எப்பயுமே பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். ஆனா என்னோட கை இப்ப கிளீனா இல்ல, அழுக்காகிடுச்சு, என்ன நான் ஒரு கொலகாரியா மாறிட்டேன் அப்படின்றா. இதை கேட்டு ஹீரோ, ஆனா நடிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் கத்துக்கணும் போல, நீங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு கூட தெரியல, நீங்க இப்ப சொல்றது உண்மையா அப்படின்னு கூட புரியல அப்படின்றான். ஆனியன் இருந்துட்டு இதெல்லாம் பாத்துட்டு நீ எதுக்காக நீ வந்த, மிஸ்டர் மூவை தானே அங்க வர சொன்னோம், அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக வந்த, ஏன் ஒரு பயந்தாங்கோலியா, உன்னை அனுப்பிவிட்டு அவன் பயந்துட்டு ஒழிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ, அப்படியெல்லாம் அவர் ஒழியவே இல்ல, அவருக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு இந்த ஆனியன், நீ போயிட்டு அவரை வர சொல்லு, நாங்க அவர்கிட்ட தான் பேசணும், ஏன் அவன் இங்க வந்தானா நான் கொண்டுடுவேன் அப்படின்ட்டு அவனுக்கு பயமா அப்படின்றான். இதுக்கு ஹீரோ, என்னது நீ அவரை கொல்ல போறியா, அதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லாதவன் அப்படின்றான். இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அவன் துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்ண, இப்ப நம்ம ஹீரோன் வேணா அப்படின்ட்டு தடுத்துட்டா. இதெல்லாம் பார்த்த வாணியன் பயந்து போயிட்டா. அவங்க கையில துப்பாக்கி இருக்கு அப்படின்ட்டு ஹீரோட கையை பிடிச்சி சொல்ல, இதை பாத்துட்டு இருந்த ஹீரோயின், நீ இவளையா லவ் பண்ற, இவ வந்து இந்த அளவுக்கு பயந்தாங்கோலியா இருக்கா, இவ எப்படி உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு வாணியன், நீ ஒரு கொலகாரி, அது மட்டும் இல்லாம நீ அந்த பால்ரூம் குள்ள நுழைஞ்சு இவரை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்க, இவரை ஏமாத்தி இருக்க, இவரோட லவ் யூஸ் பண்ணிருக்க, அப்படி இருக்கும் போது நீ எல்லாம் இதை பேசக்கூடாது அப்படின்றா. வாணியன் பேசும் போதெல்லாம் என்னோட ஈஃபன் என்னோட ஈஃபன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி பேசிட்டு இருப்பா. அதுக்கு ஹீரோயின், உன்னோட ஈஃபன் அப்படின்னு சொல்றல, அவர் இதுக்கு முன்னாடி உனக்கு கிஸ் பண்ணிருக்காரா அப்படின்ட்டு கேக்குறா. இது கேட்டோன்னே ஷாக் ஆகி ஹீரோவை திரும்பி பாக்குறா வாணியன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு கேக்குறா. ஏன்னா அவர் என்ன நிறைய வாட்டி கிஸ் பண்ணிருக்காரு அப்படின்றா. இதை கேட்டோன்னே இவளுக்கு கோவம் வந்து, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு நான் பார்த்ததே கிடையாதுன்றா. அதுக்கு ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. இப்படி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வாணியன் மேல எழுறா. அப்ப ஹீரோயின் கோவப்பட்டு இவ கையில இருக்க ட்ரிங்க் அந்த பொண்ணு மேல ஊத்த வரான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஹீரோ முன்னாடி வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி நிக்கிறான். இதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு கஷ்டமா போயிடுது. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் அவன் மேல கொட்டுறதுக்காக எல்லாம் வரல, நான் அவளுக்கு சர்ச் பண்றதுக்காக தான் எழுந்தேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, அவ ட்ரிங்க் எல்லாம் பண்ண மாட்டா, வேணா நான் அவளுக்கு பதிலா குடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ட்ரிங்க் எடுத்து இவன் குடிச்சிட்டு இப்ப வாணியனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். பட் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இப்ப ஹீரோ அங்கிருந்து போனால அப்ப வாணியன் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கா, நீங்க அவளை கிஸ் பண்ணீங்களா கிஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு. மேன்லின் கிட்ட, நீங்க இருந்து அவளை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு வாணியன் அனுப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது, ஹீரோ பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் அவளை கண்ட்ரோல் மீறி குடிச்சிட்டு இருக்கா. பட்லர் சொல்லிட்டு இருக்காரு, வேணா குடிக்காதீங்க மேடம் குடிக்காதீங்கன்ட்டு. அப்ப கூட ஹீரோயின் கேட்கவே மாட்டேங்கிறா, ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கா. நைட்டு ஹீரோ படுத்துட்டு இருக்கான் பட் தூக்கம் வரல. அப்ப
ஹீரோயின் பால்ரூம்குள்ளேயே வந்துட்டா. இவ ஹீரோ கிட்ட வரும்போது ஹீரோவுக்கு கரெக்டா தெரிஞ்சு போச்சு. நீ எப்படி உள்ள வந்த அப்படின்ட்டு கேக்குறான். நான் ஒரு கொலைக்காரி, இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்றா. இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு அவன், அவங்க கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான் கேட்கணும், நீங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த பொண்ணை பாத்துக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும், ஆமா நான் பாத்துக்கணும், அது நான் வந்து ஒருத்தங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்திருக்கேன் அப்படின்றா. இது கேட்டோன்னு ஹீரோயின் அவளோட கீழ் வந்துட்ட கடிக்கிறா. இத பார்த்த ஹீரோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தான் இவனுக்கு தெரியும் இல்ல. அதனால கோவப்பட்டு அவளோட வதட்ட புடிச்சிட்டு, இங்க பாரு இது உனக்கு வார்னிங்கா எடுத்துக்கோ, நீ அவளை டச் கூட பண்ணக்கூடாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், அப்படின்னா நீங்க என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவை எழுத்து கிஸ் பண்ணிட்டா. அவ ரொம்ப டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கும் அவனை மறந்த மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா சடனா கொஞ்ச நிமிஷத்துலயே அவன் தெளிஞ்சு இல்ல அப்படின்ட்டு எழுந்துட்டான். ஆனா ஹீரோயின் விடாம மறுபடியும் ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோல தள்ளி விட்டுட்டு, நீ என்ன பண்ற, மறுபடியும் உன்னோட ட்ரிக்ல என்ன மாட்ட வைக்க போறியா அப்படின்றான். ஏன்னா ஹீரோயின் வந்து இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்காக அப்படி சொல்றான், உன்னோட கிளவுடால உனக்கு சொல்லி தரலையா, ஒரே ட்ரிக்க ஒருத்தங்க கிட்டேயே மறுபடியும் யூஸ் பண்ண கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் ஓடி போயிட்டு பின்னாடி இருந்து ஆக் பண்ணிட்டு, இல்ல நான் இப்ப பண்ணது எல்லாமே சீரியஸா தான் பண்ணேன், நான் சொல்றது எல்லாம் கேளுங்க அப்படின்ட்டு சொல்ல பாக்குறா. பட் ஹீரோவுக்கு இவ மேல நம்பிக்கை இல்ல, அதனால இவளோட கைய பிடிச்சி முன்னாடி இழுக்க. ஹீரோயின் கீழே விழுவா அப்படின்ட்டு எதிர்பார்க்கல. ஆனா இவ ரொம்ப குடிச்சு இருந்ததுனால ஹீரோ பிடிச்சி இழுக்கவும் கீழே விழுந்துட்டா. ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோ தன்னை அந்த அளவுக்கு வெறுத்துட்டான், அதனால தான் தன்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டான் அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்கி, நீங்க என்ன எப்பயுமே மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும், ஆமா உன்னை எப்பயுமே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்றான். இப்ப ஹீரோயின் சோகமா அங்கிருந்து எழுந்து, எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணை தானே பிடிக்கும், ஆனா நான் அப்படி கிடையாது, என்னோட கை ஃபுல்லாவே கிளீன் இல்லாம இருக்கு, அந்த பொண்ணு அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயின் பேசவும் கஷ்டப்படுறான். ஆனினையும் அதுக்கப்புறம் பட்லரையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு பார்த்தா ஹீரோயினோட அப்பா காணாம போனார்ல, அது வந்து இவங்களுக்கு தெரியும் போல, அதாவது அவர் சாகல, அவர் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் போல. அது மட்டும் இல்லாம ஹீரோட முழு ஃபேமிலியுமே செத்து போச்சு, இல்ல மூ ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க ஹீரோட ஃபேமிலியே, அந்த ஃபுல் ஃபேமிலியும் செத்து போனதுக்கும் இவங்களுக்கும் கூட ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தான் இருக்கு இவங்க பேசுறத வச்சு பார்த்தா. ஹீரோயின் இதுக்கு மேல அந்த விஷயத்துல ஹீரோ கூட இருக்க விஷயத்துல இன்வால்வ் பண்ண கூடாது, அவனை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடணும் அப்படின்ட்டு ஆனியன் சொல்றான். இது கேட்ட பட்லர், எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்ட்டு கேக்குறான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு பட்லர் நடந்து வரான். அவனோட கையில ஏதோ ஒரு ஃபைல் இருக்க மாதிரி இருக்கு. இதை ஹீரோயினுமே பாத்துட்டா, என்னாச்சு என்ன ஃபைல் இது அப்படின்ட்டு போய் கேக்குறா. அவன் வந்து மறைச்சு மறைச்சு வைக்கிறான். ஹீரோயினுக்கு ஏதோ டவுட் வருவோம், அதை புடுங்கி பாத்துட்டா. அதுல என்னன்னா, இவங்க வந்து கொலகாரங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் லெட்டரை போட்டிருக்காங்க, ஹீரோட போட்டோ இவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு அவளுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. எதுக்காக அவரை கொலை பண்ண பாத்தீங்க அப்படின்ட்டு கொஸ்டின் எல்லாம் கேக்குறா. இவரால என்ன சொல்ல முடியும், யார் அவரை கொலை பண்ண பாக்குறது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவரை எங்க வச்சு கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்ட்டு முதல்ல சொல்லுங்க அப்படின்ட்டு கேக்குறா. இது கேட்டோன்னே அவரும் சொல்லிட்டாரா என்ன அப்படின்றது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோவை சில பேர் அட்டாக் பண்ண பாக்குறாங்க, அதுல இருந்து ஹீரோ தப்பிச்சுட்டு தான் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. மேல ஒருத்தர் இருந்துட்டு ஹீரோவை சுட பாக்க இதை ஹீரோயின் கவனிச்சுட்டா. மேல பாருங்க அப்படின்ட்டு சொல்றா ஹீரோவும். சடனா திரும்பி இந்த பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுமே போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா. அவங்க ஹீரோயினையும் தான் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. இப்ப தூரத்துல ஹீரோ இருக்கிறத பாக்குறா, அவங்க கிட்ட போனும் போல தோணுது. ஹீரோ வராத வராதன்னு சொல்றான், ஏன்னா ஹீரோயினை ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் தான். பட் ஹீரோயின் அவங்க கிட்ட ஓடி போயிடுறா. ஹீரோ அவளோட கைய பிடிச்சா அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா பால்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டான். அங்க போயிட்டோன்னே பயங்கரமா திட்டுறான், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஆல்மோஸ்ட் உன்னை சுட்டிருப்பாங்க அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், இல்ல நான் உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, நீ என்ன எனக்காக உயிரை கொடுத்துட்டா, நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு உனக்கு மனசுல நினைப்பா அப்படின்றான். எனக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் விரும்ப மாட்டீங்கன்னு, இருந்தாலும் என்னால உங்களை காப்பாத்தாம இருக்க முடியல, ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்றேன், நீங்க வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்றா. ஹீரோ அதிர்ச்சியில ஹீரோயினை பாக்குறான். ஆமா எனக்கு தெரியும், நான் வந்து பேனின மாதிரி அந்த அளவுக்கு சுத்தமான பொண்ணெல்லாம் கிடையாது, நான் ஒரு கொலைக்காரி தான், இருந்தாலும் எனக்கு வந்து உங்க மேலதான் ஃபீலிங்ஸ் வருது, என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வந்து உங்களை வெறுக்கணும் வெறுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன், இருந்தாலும் என் மனசு உங்களை தான் தேடி வந்துட்டே இருக்கு. ஆனியன் அப்பயே சொன்னா, நீ வந்து ட்ராப் செட் பண்ற, அந்த ட்ராப்ல நீயே விழுந்துட்டாதுன்ட்டு. ஆனா நான் ஆல்ரெடி விழுந்துட்டேன், நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல அப்படின்றா. எனக்கு தெரியும் நீங்க என்னோட காதலை ஏத்துக்க மாட்டீங்கன்ட்டு, என்னன்னா உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன், உங்களை ஏமாத்திட்டேன், என்ன மன்னிக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க போற பாதையில கல்லு மாதிரி நாச்சு எதுனா ஒரு ஓரத்துல நான் இருந்துட்டு போறேன் அப்படின்றா. இது கேட்டு ஹீரோ அடுத்த நிமிஷம் ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டான். ரொம்ப டீப்பா கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி உன்னை நீ இந்த மாதிரி டேஞ்சரஸ் ஆன பிளேஸ்ல மாட்டிக்க கூடாது, அப்படி நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோய, அடுத்த நிமிஷம் நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் மறுபடியும் கிஸ் பண்றான். அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க. இதை வச்சு தெரிஞ்சு போயிச்சு ஹீரோயினுக்கு, ஹீரோ இன்ன வரைக்கும் ஹீரோயின் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வீடு இது ஹீரோ இன்னவோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் போயிட்டு பக்கம் உட்காந்து, ஹீரோட இந்த நெஞ்சு பகுதியில ஒரு பெரிய கீரல் இருக்கு, அதை
பத்தி கேக்குறா. என்னாச்சு உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து அடிபட்ட மாதிரி இருக்கு, என்னாச்சு சின்ன வயசுல யாரா உங்களை அட்டாக் பண்ணாங்களா அப்படின்ட்டு கேக்குறா. இப்பதான் ஹீரோ அந்த ஃபேமிலியில இவனோட ஃபேமிலியில நடந்துச்சு இல்ல அது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்றது அவங்க அப்பாவத சந்தேகப்படுறான் அப்படின்றது எல்லாமே ஹீரோ சொல்லல. பொதுவா மட்டும் சொல்றான், இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில இருக்க ஒரு சிலையை திருடிட்டு போறதுக்காக என்னோட ஃபேமிலியை முழுசா அழிச்சிட்டாங்க. அப்ப என்னையும் கொலை பண்ண பார்த்தாங்க, ஆனா என்னோட அம்மா என் உயிரை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ணி என்ன அங்கிருந்து தப்பிக்க வச்சாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின், நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க, அந்த ஆளு யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவனை பழி வாங்கறதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றா. இதை கேட்ட ஹீரோ மனசுக்குள்ள பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா தான் இதுக்குள்ள காரணம் அப்படின்னு தெரிஞ்சா ஹீரோயின் இதே மாதிரி வார்த்தையை சொல்லுவாளா அப்படின்ற டவுட் தான் அவனுக்கு. இங்க வாங்கியனுக்கு இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவ கோவமா உட்காந்து பார்ல குடிச்சிட்டு இருக்கா. ஆனியன் வந்து இவகிட்ட பேசிட்டான், அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறல்ல, அப்படி நீ பிரிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோயே, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணணும், மிஸ்டர் மூ அப்படின்றது யார் அப்படின்றத நீ போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயே, அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா பிரிஞ்சிடுவாங்க அப்படின்ட்டு இவன் சொல்றான். இதை கேட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா மெங்கு ஹீரோனோட அப்பா உயிரோடு தானே இருக்காரு, அவரை கண்டுபிடிச்சிட்டான், மிதி மிதின்னு மிதிச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் கிளம்பி போறோம். அவங்க கிட்ட விசாரிச்சா அவன் வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறான். என்ன இப்படி எல்லாம் விசாரிச்சா வேலைக்கு ஆகாது, விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிச்சா போதும் அப்படின்ட்டு இப்ப அங்கிருந்து அவனை இழுத்துட்டு வராங்க. அதே டைம் இந்த பக்கம் ஆனியனை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போயிருக்கா. ஹீரோயினுக்கு கோபம், ஆனியன் தான் ஹீரோவை கொலை பண்ண பார்த்தான் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, அதுக்காக கோபமா இருக்கா, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு கோபமா கேக்குறா. அதுக்கு அவன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், உனக்கு மிஸ்டர் மூ அப்படின்றது யாருன்னே தெரியாதுல்ல, அது யாரு அப்படின்றது எனக்கு தெரியும், நீ சொன்னா நம்ப மாட்டேன், அது வந்து ஈஃபன் தான், அதாவது ஹீரோ தான் அப்படின்ட்டு சொல்றான். அவன் தான் சீக்ரெட்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, மிஸ்டர் மூவே அவன் தான் அப்படின்ட்டு சொல்றான். இருந்தாலும் ஹீரோயின் நம்பல. இப்ப வாணியனையும் அங்க கூட்டிட்டு வந்திருக்கான், அவளை கூட்டு வச்சு இந்த மாதிரி அவளுக்கு எதிராவே கேக்குறான், அவன் தானே உண்மையான மிஸ்டர் மூ அப்படின்ட்டு. அதுக்கு வாணியனுமே ஆமா அவன் தான் மிஸ்டர் மூ அப்படின்ட்டு சொல்லிட்டா. இது கேட்டு ஹீரோயின் அதிர்ச்சியா இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ ஸ்டேட் ஹீரோயினோட வீட்டுக்கே தான் கிளம்பி வந்திருக்கான், அது ஹீரோட வீடு தானே. அந்த வீட்டுக்கு போகும்போது ஹீரோயினை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போறான். அங்க ஹீரோயின் யோசிச்சபடி அவ நின்னுட்டு இருக்கா, அவளுக்கு நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல, ஏன்னா சொன்னது வாணியன் இல்ல, அவ எப்படி போய் சொல்வா அப்படின்ட்டு இவளுக்கு பல குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் வரான். இப்ப ஹீரோ வந்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு, அவங்க அப்பா என்ன மாதிரி ஒரு கொலைகாரன் அப்படின்ட்டு எப்படி சொல்ல முடியும், அவ எப்படி ஃபீல் பண்ணுவா, அதை எப்படி எடுத்துப்பா அப்படின்னு கூட அவனுக்கு தெரியல. இப்ப என்னடா பண்றது அப்படின்ட்டு பல குழப்பத்தோட அவளுக்கு முன்னாடி நிக்கிறான். இப்ப ஹீரோயின், இதுக்கு முன்னாடி என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டு ஹீரோ என்ன சொல்றது அப்படின்ட்டு தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட போய் சொன்னது இல்ல அப்படின்னா என்ன கிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும், டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஆனா நீங்க மனசுல இன்ன வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியவே இல்ல மிஸ்டர் மூ அப்படின்ட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விடுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு நான் தான் மிஸ்டர் மூ அப்படின்றது தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற விஷயமே புரியுது. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இல்ல அப்படின்ட்டு கிட்ட வர, ஆனா ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து ஹீரோட நெத்தி பொட்டுல வைக்கிறா. அப்ப ஹீரோ, அப்படின்னா நீ என்ன சுடணும் அப்படின்னு நினைக்கிறியா, தாராளமா சுட்டுக்கோ அப்படின்ட்டு அப்படி நிக்கிறான். இப்ப ஹீரோயின் சுடுறதுக்காக அந்த ட்ரிகர் எல்லாம் அழுத்திட்டா, பட் இருந்தாலும் அவளுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஒரு ஓரத்துல பார்த்து சுட்டுறா. மெங்கு வந்துட்டான், மெங்கு கூடவே சில பல ஆட்களும் வந்திருக்காங்க. இப்ப கூடவே அவங்க அப்பாவையும் எழுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவும் ஹீரோட பார்த்த உடனே செமையா ஷாக் ஆகுது. ஹீரோ அவங்க அப்பா நெத்தி போட்டுள்ள துப்பாக்கிய வச்சு அந்த செல உங்க கிட்டியா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அவங்க அப்பா இல்லன்னு சொல்லு இல்லன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா அந்த சிலை இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோயே, இவங்க தான் மூ ஃபேமிலி அழிச்சது அப்படின்ட்டு தெரிஞ்சு போயிடும், அதனால தான் அவர் இல்லன்னு சொல்லு இல்லன்னு சொல்லு சொல்றாரு. ஆனா ஹீரோயின் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பிளவர் பாட்டை பார்த்து சுட, அந்த பிளவர் பாட்டுக்குள்ளதான் ஹீரோயின் ஒழிச்சு வச்சிருக்கா. இது வந்து மேனலின் இப்ப ஹீரோ கிட்ட குடுக்குறா. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் அந்த கொலகார அப்படின்ட்டு. மறுபடியும் ஹீரோயின் கிட்ட இந்த சிலை அவங்க கிட்ட எந்த வருஷம் வந்துச்சு எப்போ வந்துச்சு அப்படின்ட்டு கேக்குறான். இப்ப ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிட்டா. இந்த மாதிரி எனக்கு 7 வயசு இருக்கும் போது இந்த சிலை எங்க கிட்ட கிடைச்சிச்சு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு முன்னாடி தான் என்னோட அப்பா கிட்ட இந்த சிலை வந்துச்சு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் அங்கேயே விட்டுட்டு மேன்லின் பாத்துக்க சொல்லிவிட்டுட்டு அவங்க அப்பாவை அங்கிருந்து எழுத்துட்டு போறாங்க மேங்கோ ஹீரோவும். ஹீரோயின் கதறிட்டு இருக்கா, என்னோட அப்பாவை என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்கிருந்து எழுத்துட்டு போயிடுறான். மேன்லின் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா அவர் வந்து எல்லாத்துக்கும் விளக்க சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியுமே ஹீரோயின் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. எழுத்துட்டு போன ஹீரோ அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறான், யாரு இதுக்கெல்லாம் காரணம், உனக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கேக்குறான். அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி எல்லாம் யாரு இருக்காங்க அப்படின்னா ஆனியனோட அப்பா தான் இருக்காரு, சில அவங்க கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிருப்பாங்க, நீங்க அவங்கள கொண்டுட்டு அந்த சிலையை எடுத்துட்டு வரணும், அந்த சிலைக்குள்ள ஏதோ ஒரு ட்ரெஷர் மேப் இருக்கும், அந்த மேப் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நாம தான் கோடீஸ்வரங்க, அதாவது ஏதோ ஒரு ராஜ காலத்துல அந்த மேப் உருவாக்குனாங்க போல, அந்த ராஜ சொத்து எல்லாமே அந்த மேப்ல எங்க இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க போல, அவர் தான் இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கேட்டோன்னு இவரும் சரின்ட்டு
இப்ப மூ ஃபேமிலி எல்லாத்தையுமே போட்டு தள்ளிருக்காங்க. இவருக்கு அந்த சலியை கொடுக்கறதுக்கு மனசு வரல. அதனால அந்த சலியை இவரையே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த செல் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஆனி என்னோட அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவரும் சரின்ட்டு அவங்க கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த வீடை மட்டும் ஹீரோயினோட அப்பா கிட்ட கொடுத்திருக்காரு. இது கேட்க கேட்க ஹீரோக்கு கொலை வெறி ஆகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதே இவர் தான் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை அந்த கிளவுட் ஹால்ல சேர்த்து விட்டுருப்பாரு. அவளை கில்லரா ஆக்குனதும் இவர் தான். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி மூ ஃபேமிலியில இருக்க ஒரு பையன் தப்பிச்சு போயிட்டான். அவன் என்னைக்குனாச்சும் நம்மளை தேடி வருவான். அப்படி தேடி வந்து நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா நம்ம இவளை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயின் ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த வேனியனோட அப்பாவோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த பிசினஸ் மிஸ்டர் மூ அப்படின்ற ஒருத்தங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமும் இவருக்கு தெரிய வந்திருக்கும். மிஸ்டர் மூ ஃபேமிலியோட அதாவது சர்நேம் வந்து மூ மூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க மூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்றது தான் அர்த்தம். மூ ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும்தானே தப்பிச்சு போயிருக்கான். அது இவருக்கு தெரியும் தானே. ஒருவேளை அந்த பையனா அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற டவுட் இவருக்கு வந்திருக்கும். அதனால அந்த பையனும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி தான் இவர் சத்த மாதிரி நாடகம் ஆடி இருப்பாரு. ஏன்னா எப்படியும் போயிட்டு ஹீரோயின் பழி வாங்குவா அப்படின்றதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சத்த மாதிரி நாடகம் ஆடி ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக பிளான் பண்ணியே அங்க அனுப்பி விட்டுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கேட்க கேட்க ஹீரோக்கு கொலை வெறி ஆகுது. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கேவலமா ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு அதே கோபத்தோட தன்னோட அப்பா அம்மாவை தன் கண்ணு முன்னாடியே கொண்டு போட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் பழி வாங்குறதுக்காக அவங்க அம்மா எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அதே இடத்துல நீ சாக போற அப்படின்ட்டு நெத்தி போட்டுல துப்பாக்கிய வைக்கிறான். அவன் பயந்துட்டு பிளீஸ் என்ன விட்டுடுங்க, நான் வந்து என் பொண்ணுக்கு இருக்க ஒரே ஒரு உறவு, பிளீஸ் என்ன விட்டுடுங்க அப்படின்ட்டு கெஞ்சிறான். இல்ல நீ அவளுக்கு உறவா இருக்க தேவையே இல்ல, இப்போதைக்கு நான் மட்டும்தான் அவளுக்கு தேவை, நான் அவளை பாத்துப்ப அப்படின்ட்டு நெத்தி போட்டுல துப்பாக்கிய வச்சு சுட்டுட்டான். ஆனா எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா ஹீரோயின் ஆல்ரெடி அங்க வந்திருப்பா. தன்னோட அப்பாவை ஹீரோ கொண்டதை பாத்துட்டா அவளுக்கு சமயம் ஷாக் ஆகி அப்பா அப்படின்றா. அப்பதான் ஹீரோயினோட கார்ல கேட்டு ஹீரோவன் திரும்பி பாக்குறான். இந்த சீனோடைய இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இந்த டிராமா கொஞ்சம் பெருசா இருக்கும், நிறைய விஷயம் சொல்றதுக்கு இருக்கும். அதனால ரெண்டு பார்ட்டா போடுறேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட். நாளைக்கு வந்து செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிடும். இந்த டிராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பை பை.